வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைக்கும் சூழலில் நீர்சத்து குறைபாட்டை போக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்களை வழங்க பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என்று மத்திய பாஜக அரசு வம்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் வழங்குவதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷ், பூட்டான் உட்பட மேற்கண்ட இந்த 6 நாடுகளுக்கு 99,150 மெட்ரிக் டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேவை ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்துறை உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் PF சந்தாதாரர் குறைதீர் முகாம் நாளை நடைபெற உள்ளது. April 30 மற்றும் May 1 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் May 2 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியிலும் கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் விதிகளை மீறியதாக திரிபுராவில் 26 அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. தமிழகத்தில் கோடைக்கால பருவமழை இயல்பை விட 83% குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட மிக்ஸாம் புயல் பாதிப்பிற்கு நிவாரணமாக 285 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கர்நாடகாவிற்கு வறட்சி நிவாரணமாக 3454 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. வருகின்ற 2025-26 கல்வியாண்டு முதல் ஆண்டிற்கு 2 பொதுத் தேர்வு முறையை கொண்டுவர மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3வது முறையாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளிக்கு செல்கிறார் என்று NASA அறிவித்துள்ளது. நாகர்கோவில் தாம்பரம், நாகர்கோவில் சென்னை ஆகிய 2 வழித்தடத்திலும் சிறப்பு ரயில்கள் சேவை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மாநகர போக்குவரத்துக் கழகம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் அட்டவணையிட்டபடி பேருந்து நிறுத்தங்களில் நிறுத்தாமல் சென்றால் 149 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் அளிக்கலாம் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் மின் தேவை 4335 மெகாவாட் என்னும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கோடை சீசன் தொடங்கியுள்ளதை ஒட்டி ஊட்டி மேட்டுப்பாளையம் சாலை இன்று முதல் ஒருவழிப்பாதையாக மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பறக்கும் படையினர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கின் விசாரணையை CBCIDக்கு மாற்றி காவல்துறை DGP உத்தரவிட்டுள்ளார். திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணையை June 3 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் கட்டுமான பணி துவங்கியுள்ளதால் இன்று முதல் 1 வருடத்திற்கு போக்குவரத்து மாற்றுப்பாதைகளில் செயல்படுத்தப்படும் என்று சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் May 1 கிராம சபை கூட்டம் நடைபெறாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 54,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 87.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.